வணக்கம் தோழா, நான் உங்கள் ஸ்டைலிஸ் தமிழன். இந்த உலகத்தில் மிகவும் மோசமான கொடிய நோய் பசி என்ற வறுமை. தனி மனிதனுக்கும் உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் பாரதி. ஆனால் தினமும் பசியோடு பட்டினியோடு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யோசிச்சிருப்போம். அவங்களுக்கு உதவி பண்ண நினைச்சாலும் காலமும் நேரமும் பணமும் இல்லைன்னு கடந்து போயிடுவோம். ஆனால் உதவி பண்ணுறதுக்கு காலமும் நேரமும் பணமும் ஒரு தடையே இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதுன்றதுக்கு எடுத்துக்காட்டால் சென்னையை பூர்வமாக கொண்ட கோவையை சேர்ந்த சஃப்ரினா மரியா சைஸ் தம்பதி இருக்காங்க. ஒரு நாள் சஃப்ரினா தனது கணவரோட பைக்கில் போயிட்டுருக்காங்க. அவர்கிட்ட சஃப்ரினா கேட்குறாங்க, நம்ம மூணு வேளை நல்லா சாப்பிட்றோம், ஆனால் வறுமையில் இருக்கவங்க, உடல் அளவில் ஊனமாக இருக்கவங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டு ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கலாமான்னு கேட்கும்போது சஃப்ரினாவுக்கு நம்பிக்கை கொடுத்து கணவர் சரின்னு சொல்கிறார். அன்னைக்கு மதியமே கோவை புளியங்குளம் பக்கத்தில் ரெட்ஃபீல்ஸ் ஏரியாவில் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக கடை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடையில் தரமான உணவை குறைந்த விலையில் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 20 ரூபாயும் இல்லாதவங்க கடைக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் உணவு பட்டணங்கள் வச்சு பசிக்கு தான் எடுத்துக்கோங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பல பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு தமிழ் பத்திரிக்கை அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பாக்ஸில் சாப்பாடு வச்சதும் அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறப்ப மனசுக்குள்ளே அவள் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வயிறாக சாப்பிட்டா கூட அவள் நிறவாக இருந்ததில்லை. நாங்கள் செய்கிற இந்த செயலை நாளைக்கு என்னோடய குழந்தைகளும் செய்ய வைப்போம். எங்கள் குழந்தைகிட்ட விதை போட்டிருக்கோம், நாளைக்கு மரமாக மாறுன்னு சொல்கிறாங்க. உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே செயல் இறங்கிடணும். நாளைக்கு செய்யலாம் பணம் செய்யலாம்னு யோசிச்சா தள்ளிப்படக்கூடாது. ஒருத்தர் எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் வச்சிருந்தாலும் அது மன நிறைவை தராது, சந்தோஷமாகவும் இருக்காது. நம்ம அடுத்தவங்க பண்ணுற உதவி தான் நம்மளை சந்தோஷமாகவும் மன நிறைவை வச்சிருக்கோம். நன்றி. இது போன்ற பல உண்மையான மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்காக காத்திட்டு இருக்கு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க.